வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தனியா காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் வந்து இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். ஸோ 2 glasses ஆஃப் வாட்டர். ஸோ இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1 minute வந்து நம்ம வந்து பாயில் பண்ணலாம், கொதிக்க விடலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து போட வேண்டிய பொருள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ வந்து இஞ்சி போட்டிருக்கேன் நான். கொஞ்சமாக வந்து இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 spoon வந்து சீரகம், 1/2 spoon வந்து தனியா கொரைண்டர் சீட்ஸ். ஸோ 5 to 6 பெப்பர் போட்டுக்கலாம். முழு பெப்பர் தான் வந்து போட்டிருக்கேன் நான், முழு மிளகு தான் வந்து போட்டிருக்கேன். சிம்பிளே வந்து வச்சு கொதிக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நான். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சிம்மிலே வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஜாக்கரி வெல்லம் வந்து போட்டுடலாம். தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம், சிம்மிலே வந்து இருக்கட்டும். பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிடணும். ப்ளஸ் இந்த தனியா இஞ்சி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பெப்பர் சீரகம் இதெல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து கொதிச்சு ஒரு 2 glasses ஆஃப் வாட்டர் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 1 glass 1.5 glass அளவுக்கு வந்து நம்ம வர அளவுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் அது வந்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து அது நல்லா கொதித்த உடனே எல்லா ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு நல்ல வாசனை வரும். தனியாவோட வாசனை, சீரகத்தோட வாசனை, அந்த வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது இந்த தனியா காஃபி, ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த கஷாயத்தை வந்து நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பால் போட்டும் குடிக்கலாம், பால் போடாமல் அப்படியேவும் டைரெக்டாகவும் வந்து நம்ம வந்து குடிக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேணுன்னா கூட நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து பால் போடாமல் அப்படியே தான் வந்து குடிப்போம். ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட. நம்ம வந்து பெப்பர், சீரகம், இஞ்சி இதெல்லாமே போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து கோல்டும் ஆகாது. ப்ளஸ் வந்து வெல்லம் போடுறதுனால வெல்லம் வந்து பேசிக்காக வந்து அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.